சைனாவை பத்தி என்னெல்லாம் தெரியணும்னு நமக்கு யாராச்சும் கேட்டா, உலகத்திலே பாப்புலேஷன் அதிகமான கண்ட்ரி, சாப்பிடுற சாப்பாடு தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, சாப்பிடுறது தவிரையா? அதுவும் கரெக்ட் தான். வேற கொரோனாட தாய் நாடு, அங்க எல்லாருமே சைனீஸ்ல தான் பேசுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், சைனீஸ்ல பேசுவாங்கல்ல, சைனால சைனீஸ்ல பேசாம பின்ன இங்கிலீஷ்லயா பேசுவாங்க? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முறை கூட கேள்விப்படாத சைனா பத்தின அஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் அனீஸ், வெல்கம் டு அனீஸ் ஆக்ஷன். பொதுவா எல்லா நாடுகள்லயுமே பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு போலீஸ் இருப்பாங்க. ஆனா அதே போலீஸ் ஒரு வார்த்தா இருந்தா சைனால ஷின்யாங் அப்படின்ற ப்ரொவின்ஸ்ல போலீஸ் கார்டுக்கு நாய்களுக்கு பதிலா வாத்துங்களை தான் யூஸ் பண்றாங்க. வாத்துங்களுக்கு தூரமா ஏதாச்சும் நடந்ததுன்னா அதோட சவுண்டை அக்யூரேட்டா கேட்க முடியுமா? காலடி சத்தத்துக்கு. அதே போல புதுசா யாராச்சும் ஏரியாக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி, நீ யாரு இங்க எதுக்கு வந்த அப்படின்னு வந்தவங்கள அட்டாக் பண்ணி அதோட சத்தத்தால போலீஸை ஃபுல்லாவே அலர்ட் பண்ணிருந்தோம். நைட் டைம்ல ஷின்யாங் ப்ரொவின்ஸ்ல ஃபுல் கண்ட்ரோல் இப்ப வாத்துங்களோட கையில. நம்ம அதிகமாவே பழைய காலத்து கதைகள்ல எல்லாம் குகைங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கூட ஒரு சில குகைகள் இருந்தாலும் நம்ம அதுலக போறதுக்கு ரொம்பவே பயப்படுது. ஆனா சைனால பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால 35 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் அங்க தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம மலைகள்லயும் பாறைகள்லயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேவைகளை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்றாங்க. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா முதல்ல ஆசைப்படுற ஒரே விஷயம் ஒரு அழகான குழந்தை. சைனால குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தா பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே சைனா கவர்மெண்ட்ல பெர்மிஷன் எடுத்து அப்ரூவல் சர்டிபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் சைனால பிரெக்னென்ட்டே ஆக முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்ததுன்னா பெண் குழந்தை வேணும்னு, பெண் குழந்தை இருந்ததுன்னா இன்னொரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுவோம். ஆனா சைனால பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஒரு குழந்தைக்கு மேல வேணும்னா சைனா கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஃபைனா கட்டினா மட்டும்தான் 2வது குழந்தைய பெற்றுக்க முடியும். சரி, ஒரு ஆம்பளை புள்ள உள்ளவங்களுக்கு இன்னொன்னும் ஆம்பளை புள்ளையாவே இருந்துச்சுன்னா? இப்ப எல்லாம் டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால நம்ம எங்கேயாச்சும் போகணும்னா ஆன்லைன்லயே கேப் புக் பண்ணுவோம். ஆனா சைனால புத்துக்குள்ள உள்ள எறும்பு மாதிரி பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அங்க டிராபிக் ஜாமும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால சொந்தமா வெஹிக்கிள் வச்சிருக்கவங்க அவசரமா எங்கேயாச்சும் போகும்போது டிராபிக்ல ஸ்ட்ரக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காகவே ஸ்பெஷல் சர்வீஸ் ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம அந்த சர்வீஸ் கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் சரியா கொடுத்தோம்னா அந்த சர்வீஸ்ல இருந்து 2 பேர் வருவாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு எங்க அவசரமா போகணுமோ அந்த இடத்துக்கு நம்மள பைக்ல கொண்டு போயிட்டு டிராப் பண்ணிடுவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அந்த டிராபிக்ல பொறுமையா இருந்த அந்த வெஹிக்கிளை எங்க கொண்டு வந்து தரணுமோ அந்த இடத்துக்கு சரியா கொண்டு வந்து தந்துடுவாரு. இதுக்கு US டாலர் மதிப்புக்கு $60 சார்ஜ் பண்றாங்க. நம்ம எல்லாருமே பொதுவா கோழி பண்ணை, மாட்டு பண்ணி எத்தனையோ விதமான பண்ணைகளை பத்தி கேள்விப்பட்டோம். ஆனா சைனால 100க்கும் மேற்பட்ட கரப்பான்பூச்சி பண்ணைகளை வச்சிருக்காங்க. சைனாலேயே ரொம்ப பூமியான பிசினஸா கரப்பான்பூச்சி பண்ணை இருக்கிறதாகவும் வருஷத்துக்கு சாதாரணமா 6 பில்லியன் கரப்பான்பூச்சிகளையும் உற்பத்தி செய்யறாங்க. இதுல ஒரு பங்கு சாதாரணமா பொதுமக்கள் சாப்பிடுறதுக்காகவும் இன்னொரு பங்கு அந்த லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா காஸ்மெட்டிக், இதுங்க எல்லாம் ப்ரொடக்ட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. குட் டாக்டர்ன்ற கம்பெனி மூலமா உற்பத்தி செய்யற கரப்பான்பூச்சிகளை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா சுவாச நோய் பிரச்சனைக்காகவும், ஸ்டொமக் ப்ராப்ளம் அந்த வயிற்றுக்குள்ள வலியெல்லாம் வரும்ல அந்த மாதிரி வலிகளுக்கு மெடிசின் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சைனீஸ் மெடிசின்லயே ட்ரெடிஷனலான கீ இன்கிரீடியன்ஸ் எதுன்னா கரப்பான்பூச்சிங்க தானா? டாக்டர், ரொம்ப நாளா மூச்சு எடுக்க இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வயிற்றுக்குள்ளேயும் ஒரே வலி. உங்க பேர் அனீஸ் டாக்டர். அனீஸ், இந்த கரப்பான்பூச்சி டேப்லெட்டை காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் இந்த கரப்பான்பூச்சி சிறப்பு இருக்குல்ல அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூனும் குடிக்கும். ஹலோ, ஆ சொல்லு. நான் கேட்டு சொல்லு. சைனால ஒரு பொண்ணு இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? வேணாமா? அப்படின்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா சைனீஸ் ஹஸ்பண்ட் இல்லாட்டி ஒய்ஃப் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ, என்னோட சப்ஸ்கிரைபர் அங்கெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டேன், நீ போன வை. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.